ஸ்ரீ குருப்யோ நமஹ. மாணவர்களே, முதல் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைய வழி கல்வியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். என்ன மாணவர்களே, என்ன வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அகர வரிசை, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களினுடைய முதல் வரிசை அகர வரிசை பார்த்தோம். அதாவது க, ங, ச, ஞ என்ற 12 எழுத்துக்களை நம்ம பார்த்தோம். இந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எழுத்துக்களை வச்சு சின்ன சின்ன சொற்கள் உருவாக்குறத நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன சொற்கள் என்ன? இப்போ நம்ம காங்காச்சா தெரியும், நமக்கு முதல் வரிசை தெரியும். இக்கு இங்கிச்சு மெய்யெழுத்துக்கள் தெரியும். ஆ வந்து உயிரெழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன சொற்களை நம்ம எழுதி படித்து பழக போகிறோம். அதுதான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது. என்ன சொற்கள்? முதல்ல சொற்கள்னால் என்ன, சொல்லுனா என்ன? இதுவரை நம்ம எழுத்து தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இப்படி நம்ம எழுத்துக்களை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக நம்ம சொல் அப்படின்ற வார்த்தையே கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு எழுத்து தனியாகவும் இருக்கலாம். பூ, உதாரணத்துக்கு பூ. பூன்றது ஒரே ஒரு எழுத்து இல்லையா? அந்த ஒரு எழுத்து தனியாக இருந்து அந்த பூனா என்ன, ஒரு மலரை குறிக்குது. செம்பருத்தி பூ, சாமந்தி பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி ஒரு மலரை குறிக்குது. அந்த மாதிரி ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ, இந்த எழுத்துக்கள் சேர்ந்து, இப்போ காலை, காணல், சூரியன். அதில் சூரியன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 4 எழுத்துக்கள் இருக்குது. சூரியன், சூரியன், 4 எழுத்துக்கள் சேர்ந்து. இந்த மாதிரி எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருள் தரக்கூடியது தான் சொல். அப்போது அந்த எழுத்துக்கள் சேர்ந்து என்ன தரணும், ஒரு பொருளை குறிக்கணும். எதுனாச்சும் ஒரு பொருளை குறிக்கணும், சும்மா கலை பல அப்படின்னா அது பொருளாகாது. அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தந்துச்சுன்னா அதுதான் சொல். சரிங்களா? சொல்லுன்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருளை குறிச்சதுன்னா, இப்போ சட்டை அப்படின்னு சொன்னால் சட்டையை குறிக்கும் இல்லைங்களா. நம்ம போட்டிருக்க சட்டை, வளையல், இந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்கணும். அந்த மாதிரி குறிச்சதுன்னா அதுதான் வந்து சொல். இன்றைக்கி வகுப்பில் நம்ம சின்ன சின்ன சொற்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குழந்தைகள் இல்லையா, இன்றைக்கி தான் முதல் முதல்ல நம்ம சொற்களை தெரிஞ்சிக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன சொற்களை நீங்கள் முதல்ல எழுத்து கூட்டி படிக்கணும். அதனுடைய பொருள் எப்படி படிக்கணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. போலாங்களா? இன்றைக்கி என்ன சொற்கள் பார்க்கலாம்? நமக்கு முதல் வரிசை மட்டும்தான் தெரியும். அந்த வரிசையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சொற்கள் பார்க்க போகிறோம். முதல் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரகம். என்னது? க, ர, க, இம், கரகம். கரகம்னா என்னன்னு தெரியுமா? கரகம் ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரகாட்டம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, தலையில் வச்சுட்டு ஆடுவாங்கல்ல விழாக்காலங்கள்லாம், கரகாட்டம் சொல்லுவாங்க, அதுதான் கரகம். இப்போ பாருங்கள், நீங்கள் எழுத்துக்கள் தனித்தனியாக எழுதியிருப்பீங்க. இப்போது சேர்த்து எழுதும்போது என்ன பண்ணணும், எழுத்துக்களை கிட்ட கிட்ட எழுதணும். எப்படி எழுதணும், ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் எப்படி எழுதணும் சரிங்களா. ரொம்ப தொலை தொலைவாக எழுதுனா அது வந்து எழுத்துக்களை தனித்தனியாக பிரித்து போட்ட மாதிரி இருக்கும். சொல்லணும் பொழுது எழுத்துக்களை கிட்ட கிட்ட எழுதணும் சரிங்களா. க, ர, க, இம், கரகம். முதல் சொல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கரகம். அடுத்த வார்த்தை என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, த, இச், ச, இர், தச்சர். இது என்ன வார்த்தை? தச்சர். தச்சர்னா யார் தெரியுமா? தச்சர், கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? மர வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் தச்சர்னு சொல்லுவாங்க. மரத்தில் இந்த டேபிள், இந்த மேசை இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, நாற்காலி இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்கள தச்சர்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த தொழில் செய்கிறவங்கள தச்சர்னு சொல்லுவாங்க. தச்சர் எப்படி எழுதணும்? த, இச், ச, இர், தச்சர். அடுத்தது மடம். ம, ட, இம், மடம். மடம்னா என்ன? இந்த நீங்கள் கோவில்லாம் போனால் மடம் சொல்லுவீங்க, கோயில் மடத்தில் போய் உட்காரு அப்படின்னா கோயிலுக்கு அங்கே அதுக்கு அவங்க அமர்றத்துக்குன்னு ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு கட்டிடம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் போய் அமைதியாக உட்கார்ற இடம் மடம் சொல்லுவாங்க. மடம், ம, ட, இம், மடம். இது பாருங்கள், நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சுக்கின எழுத்துக்களை வச்சே சொற்கள் எழுதுகிறோம் இல்லைங்களா. இது எல்லா எழுத்துக்களுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த கா எங்கே படிச்சிங்க? இக்கு கூட்டலா க,
அகரவரிசையில் படித்தோம். அதே மாதிரி ர க இம் நமக்கு தெரிந்த எழுத்துக்களை வச்சு சின்ன சின்ன சொற்களை நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா. மடம், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டபம், ம எண்ட இம் மண்டபம். மண்டபம் மண்டபம்னா என்ன? திருமண மண்டபம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ பெரிய மாளிகை, ஒரு கட்டிடம், மண்டபம். நான் மண்டபத்தில் போய் உட்கார போகிறேன், கோயில் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டபம் ம என் ட ப எம் மண்டபம். அடுத்தது நம்ம யாருனா வந்தால் என்ன சொல்லுவோம் முதல்ல? இப்போ நீங்கள் கூட எனக்கு என்ன சொன்னீங்க, இப்போ ஆசிரியர் வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வணக்கம். நான் கூட இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, வணக்கம் மாணவர்களே அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வணக்கம். அதை எப்படி எழுதணும் அந்த வார்த்தையே? வ ந இக் க இம் வணக்கம். அப்புறமா அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ச இத் த இம் சத்தம். சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சத்தமாக பேசாத, வகுப்பறையில் சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சத்தம்ன்ற சொல்லை எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும், ச இத் த எம் சத்தம், வணக்கம் சத்தம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல், ம ந இல் மணல். மணல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மணலில் விளையாடுவீங்க இல்லையா, மணல் வீடு கட்டுற. கடற்கரைக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மணல் வீடுலாம் கட்டுவோம் இல்லையா, கடற்கரை மணலில் வீடுலாம் கட்டுவோம் இல்லைங்களா. அந்த மணலை எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும், ம ந இல் மணல். அடுத்தது கடைசி வார்த்தை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா படம், ப ட இம் படம். படம்னா நம்ம தெரியும் இல்லையா, படம் என்ன படம்? படம்னா பிக்சர், அதாவது படம்னா வரைபடம். நம்ம படங்கள்லாம் வரையும் இல்லைங்களா, படம். இது வந்து சாமி படம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான படம். அதை எப்படி எழுதணும்னா இப்படி தான், ப ட இம் படம். இப்போ நம்ம இந்த சொற்களை பார்க்கலாங்களா. கரகம் சொல்லுங்கள் பார்க்கலாம், க ர க இம் கரகம். அடுத்த சொல் என்ன? தச்சர், த இச் ச இர் தச்சர். அடுத்தது மடம், ம ட இம் மடம். அடுத்தது நான்காவது சொல் என்ன? மண்டபம், ம என் ட ப எம் மண்டபம். அடுத்தது ஐந்தாவது நம்ம என்ன சொல்ல எழுதணும்? வணக்கம், வ ந இக் க எம் வணக்கம். அடுத்தது ஆறாவதாக என்ன சொல்ல எழுதியிருக்கோம்? சத்தம், ச இத் த எம் சத்தம். அடுத்தது ஏழாவதாக எழுதியிருக்கிறது என்ன? மணல், ம ந இல் மணல். அடுத்தது எட்டாவது நம்ம எழுதியிருக்க சொல் படம், ப ட இம் படம். இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்களை நம்ம எழுத்து கூட்டி படிக்க நம்ம இப்போ தான் கற்றுக்குறோம் இல்லைங்களா. முதல் வகுப்பு வந்தது நம்ம இப்போ தான் சொற்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுத்து கூட்டி கூட்டி படித்தால் தான் நம்மளால் புத்தகங்கள்லாம் வாசிக்க முடியும். பெரிய வகுப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கிறதுல கஷ்டமே இருக்காது. இப்போத்துலேருந்தே என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் கூட வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்களை எங்கெல்லாம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் இருக்கா, நமக்கு தெரிஞ்சது என்ன எழுத்து இதுவரை நம்ம தெரிஞ்சிருக்கோம், காங்காச்சால முதல் வரிசை கற்றுட்ருக்கோம், உயிரெழுத்துக்கள் கற்றுருக்கோம், மெய் எழுத்துக்கள் கற்றுருக்கோம். இந்த எழுத்துக்களை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே உருவாக்கி என்ன பண்ணலாம், எழுதலாம் படிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாசித்தலில் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். இப்போத்துலேருந்தே நீங்கள் அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும் சரிங்களா. இந்த சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுத்தை கூட்டி சொல்லி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி வாயை திறந்து ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி சொல்லி நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு என்னவாகும், மனநமாகும் சரிங்களா மாணவர்களே. இதை இன்னொரு முறை சொல்லிடலாங்களா, கரகம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கரகம், தச்சர், மடம், மண்டபம், வணக்கம், சத்தம், மணல், படம். இந்த எட்டு சொற்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி எழுதி
என்ன பண்ணணும், எழுதி எழுதி நீங்கள் சொல்லிட்டே எழுதி எழுதி மனனம் செய்யணும். இதை பார்க்காமையும் உங்களுக்கு எழுத தெரியணும், சரிங்களா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், சரிங்களா மாணவர்களே? நன்றி.